ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம கிராமத்து முறையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. நான் அரை கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு முழு பூண்டை தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்கேங்க. புளியை வந்து இதுமாரி கையால் நல்லா உடச்சி விடுங்க, அப்போ தான் நல்லா ஊறும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு நம்ம வடிகட்டிக்கலாங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா 4-5 பேர் அளவு சாப்பிட்ற அளவுங்க. நல்லா ஊறிடுச்சுங்க. நான் வடிகட்டுறதுக்கு இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். மேலே வந்து புளி வடிகட்டி எடுத்திருக்கேங்க. புளியை இதுமாரி கையால் நல்லா கரைச்ச பிறகு வடிகட்டிக்கலாங்க. புளித்தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி எடுக்கும்போது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்தடுத்து நம்ம 2-3 தடவை தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்கலாம். ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாகிடும். புளி கரைசல் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதுமாரி கிள்ளி போட்டுக்கலாங்க, வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு சின்ன தக்காளி பழம் நான் எடுத்துருக்கேங்க, அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழியும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கையால் நல்லா கரைச்சிக்கலாங்க. தக்காளி பழத்தெல்லாம் கையால் நல்லா உடச்சி கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதேமாரி செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறோம். 4-5 ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டுக்கலாங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகம் சேர்க்கக்கூடாது, குழம்பு கசப்பாக இருக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். வெந்தயம் நல்லா பொரியணுங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயில் நல்லா சுருளை வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல் தண்ணியை இதனோட ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாங்க. மாங்காய் சேர்க்கும்போது மீன் குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. மாங்காய் சேர்த்த பிறகு அடுத்து மீனையும் சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், நமக்கு மீன்லாம் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் வந்து முழுசாக இருக்காது, உடஞ்சி உடஞ்சி போயிடுங்க, கரைஞ்சி போயிடும். அதனால் மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ஒரு மீனை நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள், எந்தளவுக்கு உடையாமல் நல்லா வெந்திருக்குன்னு. கிராமத்து முறையில் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.